ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழை இலச்சனால் என்ன பார்க்க போகிறோன்னா, காளான் கோஸ் பக்கோடா செய்வது எப்படி, அதாவது வீட்லேயே ரொம்ப எம்மியாக காளான் கோஸ் பக்கோடா எப்படி செய்யலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காளான் கோஸ் பக்கோடா செய்கிறதுக்கு என்ன தேவைன்னா, மஷ்ரூமும் கோஸும் தேவை. நீங்கள் வந்து மஷ்ரூம் சாப்பிட மாட்டிங்கன்னா வெறும் கோஸ் மட்டும் கூட போட்டு வெங்காயத்தை கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் வந்து இதை செய்யலாம் அந்த பக்கோடாவை. மஷ்ரூம் வந்து நீங்கள் வந்து ஒயிட் மஷ்ரூமும் யூஸ் பண்ணலாம், ப்ரௌன் மஷ்ரூமும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த மஷ்ரூமாக இருந்தாலும் நல்லா தண்ணியில் நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டு நல்லா கழுவிடுங்க. அதுக்கப்புறமா நல்ல பொடிசாக இந்த பக்கோடாவுக்கு நீங்கள் வந்து அரையணும். இது வந்து ரொம்ப பொடிசாக தான் அரையணும். இது வந்து ரொம்ப நேரத்துக்கு மேலே அரைஞ்சி வச்சிடாதீங்க. நீங்கள் எப்போ பக்கோடா போடுறீங்களோ அதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த மாதிரி அரைஞ்சி நல்ல பொடிசாக அரைஞ்சி வச்சுக்கணும். இந்த பக்கோடாவுக்கு வந்து நான் வந்து ஆக்சுவலாக மஷ்ரூம் வந்து ரொம்ப அதிகமாகவே எடுத்துருக்கிறேன். எங்களுக்கு வந்து மஷ்ரூம் ரொம்ப பிடிக்கும்னால நான் அதிகமாக எடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து மஷ்ரூம் கம்மியாக போட்டுக்கணும், இல்லை கோஸ் வந்து அதிகமாக போடணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை கோஸ் மட்டுமே வச்சு கூட நீங்கள் தனியாக இந்த பக்கோடாவை செய்யலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த காளானை வந்து நல்லா ஃபைனாக இந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோஸை வந்து நல்லா நீல வாக்கில் நீங்கள் வந்து மெலிசாக கட் பண்ணிக்கோங்க எவ்வளோ முடியுமோ. இஞ்சி பூண்டு வந்து விழுது மாதிரியோ இல்லை இடித்த மாதிரியோ நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. விழுது மாதிரி எடுக்கிறதோட இந்த மாதிரி பக்கோடாவுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து இடிச்சிட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இதோட வந்து கொத்தமல்லியும் வந்து கருவேப்பிலையும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மஷ்ரூம் அதிகமாக போட்டிருக்கனால நான் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டுமே ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காய பக்கோடாவுக்கு செய்கிற மாதிரியே. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணணும். இதையும் நீங்கள் வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ இதோட என்னென்னலாம் நம்ம ஆட் பண்ணணும்னா, 2 ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது வந்து மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த கலருக்கு ஏதாவது நீங்கள் சேர்க்குறீங்களா அதெல்லாம் சேர்க்கவே தேவையில்லை. இந்த மஞ்சத்தூள் இருக்கிற கலரே போதும். 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா இந்த தனி மிளகாய் வந்து நீங்கள் கம்மி பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து 1 கப் வந்து கடலை மாவு வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த மஷ்ரூம் பக்கோடா வந்து நீங்கள் வந்து செய்கிறதுக்கு வந்து நீங்கள் எண்ணெயில் போடுறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து நீங்கள் இதை வந்து பிசையவே செய்யணும். நான் வந்து ஆக்சுவலாக எண்ணெயை காய வச்சுட்டு தான் இப்போ நான் வந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா இந்த மஷ்ரூம் வந்து இதிலேருந்தே உங்களுக்கு வந்து தண்ணி மாதிரி விடும். ஓகேங்களா? மஷ்ரூமில் நிறைய தண்ணி இருக்கிறதுனால, தண்ணி சத்து இருக்கிறதுனால உங்களுக்கு இதுலேருந்தே தண்ணி விடும். அதனால் நீங்கள் உடனே பிசைஞ்சு உடனே நீங்கள் எண்ணெயில் வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் போட்டுடணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து 1/2 கப் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணுறோம். நீங்கள் வந்து கோஸ் மட்டும் போட்டு பக்கோடா பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அது தேவையில்லை. நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ வந்து இப்போ எல்லாத்தையும் நான் எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு. இப்போ மிக்ஸ் பண்ண உடனே இதில் தண்ணியே நீங்கள் ஆட் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் மஷ்ரூம் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அந்த பக்கோடாவை இதில் இதை பிசைய இந்த மஷ்ரூமில் இருந்தே உங்களுக்கு வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நல்லா உங்களுக்கு வந்து அதிலே நல்லா வந்து உங்களுக்கு நல்லா வந்து அந்த பக்கோடா செய்கிற மாதிரி அந்த மாவு வந்து அந்த வந்துடும் உங்களுக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு 2 மினிட்ஸ் தாங்க பிசைஞ்சேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா அதுலேருந்தே தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆகிடுச்சி. இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் போனால் கூட இதுலேருந்து இன்னும் கூட நிறையா தண்ணி வரும் போலக்குது. அந்த ஸ்டேஜ் நீங்கள் விடக்கூடாது. ஏன்னா ரொம்ப தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எண்ணெயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து சாப்பிடும் போது கை அந்த எண்ணெயாக உங்களுக்கு இதுவாகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எண்ணெயில் போட்டுட்டேன். முதல்ல ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க வெந்த உடனே. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து கலர் வந்து நல்லா வந்து உங்களுக்கு மாறிடுச்சு. நீங்கள் நல்லா வந்து திருப்பி கொடுத்துருங்க. திருப்பி கொடுத்த பிறகு நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கடையில் வந்து இந்த அளவுக்கு மஷ்ரூம் வந்து உங்களுக்கு போடவே மாட்டாங்க. ரோட்டு கடை மஷ்ரூம் கிரேவிலாம் கூட உங்களுக்கு அந்த ரோட் சைட்லலாம் விற்பாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து மஷ்ரூம்னு போட்டிருப்பாங்களே ஒழிய சொல்லுவாங்க, அது மஷ்ரூம் கிரேவின்னு சொல்லுவாங்களே ஒழிய அதில் வந்து மஷ்ரூம் வந்து ரொம்ப குறைஞ்ச அளவு தான் போடுவாங்க. அதே நம்ம வீட்டில் செய்யும் போது இந்த மாதிரி மஷ்ரூம் இந்த கோஸ்லாம் வச்சு நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு தேவையானது நீங்கள் நல்லாவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்லாம் நான் நிறையாவே ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த பக்கோடாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து நிறையா இருக்கும், கோஸ் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் இந்த மாதிரி வச்சு, ஆனால் வந்து இதில் வந்து மொறுமொறுப்பு குறையவே குறையாதுங்க. இவ்வளோ மஷ்ரூம் போட்டிருந்தாலும் அந்த மொறுப்பு குறையவே கிடையாது. இல்லை நீங்கள் இப்படிலாம் சாப்பிட மாட்டீங்க, எனக்கு கம்மியாக தான் வேணும்னா நீங்கள் வந்து கம்மியாக போட்டுக்கூட, நீங்கள் கடலை மாவை அதிகமாக போட்டுக்கூட நீங்கள் செய்யலாம். வந்து காளான் கோஸ் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக மொறுமொறுன்னு வந்திருக்கு. எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு, அப்படி இல்லை உங்களுக்கு அந்த வடிகட்டுறது இல்லைனா நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் நல்லா வந்து நீங்கள் வச்சுட்டு போட்ட உடனே ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எண்ணெய் அதில் ஸ்ப்ரெட் ஆன பிறகு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சர்விங் இதுக்கு பிளேட்டுக்கு நீங்கள் மாற்றுங்க. ஆக்சுவலாக இந்த கேப்பில் நான் வந்து பக்கோடா சாப்பிட்ருக்கேன். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குது. சவுண்டு கேட்குறேன் உங்களுக்கு நான் சாப்பிட்ற சவுண்டு. ஆக்சுவலாக இது வந்து பெரிய சைஸும் போட்டிருக்கேன், மீடியம் சைஸும் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். காளான் கோஸ் பக்கோடா வீட்லேயே செஞ்சிட்டோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் வந்து கடிச்சிட்டு நடுவில் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நடுவுலையும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கணும் பார்த்தீங்களா. நல்லா உள்ளே பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி லெவலுக்கு தான் உங்களுக்கு வரணும். நான் வந்து இந்த காளான் கோஸ் பக்கோடா வந்து ஈவினிங் தான் செஞ்சேன். ஸோ அப்படியே ஒரு டீயோடு அப்படியே வெளியே வந்து உட்காந்துட்டேன். இது ஆக்சுவலாக நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா இது வந்து வாட்டர் ஸ்ப்ரிங்க்லருங்க. இது வந்து இந்த புல்லுங்களுக்கெலாம் தண்ணி ஊற்றுறதுக்காக இங்கே அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நம்மளே போய் மேனுவலாக நம்ம பண்ண முடியாதுங்கள. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வரும் ஸ்ப்ரிங்க்லரில். அங்கங்கே உங்களுக்கு அங்கே அந்த புல்லில் வந்து நடுநடுவில் அந்தந்த இடத்துல இருக்கும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து புல் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வரும். ஸோ வந்து மார்னிங் ஈவினிங் இந்த மாதிரி செட் பண்ணி நம்ம வந்து புல்லுங்களுக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த பக்கோடா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். ஆக்சுவலாக எப்பவுமே மஷ்ரூமை வந்து குருமா மாதிரி செஞ்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி பக்கோடா மாதிரி வித்தியாசமாக பண்ணி சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்க்ரீனில் நான் போட்டிருக்கேன், மற்ற வீடியோஸும் இதில் வரும். உங்களுக்கு ஏதாவது நீங்கள் பார்க்கல மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.